ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். நான் லைவாக பார்த்தேன், ஒருத்தர் ஒரு நல்ல பைக்கில் டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தால் அந்த பைக்கை வாங்காமல் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் இருக்கிற காரணத்தால் வேற ஒரு பைக்கை வாங்கினார். ஸோ இந்த வீடியோவில் டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷனும் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுது, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டுத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன, அண்ட் கடைசியாக டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் சிறந்ததா இல்லை அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் சிறந்ததா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. முதல்ல சஸ்பென்ஷன் எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதோட தோற்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான் நமக்கு வெளியே தெரியும். ஒன்னு ஸ்லைடர், இன்னொன்னு ஸ்டாங்ஷன். நமக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஸ்லைடரை ஃபீமேல் பார்ட்னு சொல்லலாம். இந்த ஃபீமேல் பார்ட்டுக்குள்ள போயிட்டு வர அந்த ஸ்டாங்ஷனை மேல் பார்ட்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு சஸ்பென்ஷன் உள்ள ஸ்பிரிங், வால்வ்ஸ், ஷிம்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் ரோட்ல இருக்கிற பள்ளமேடுகளுக்கு ஏதா மாதிரி நமக்கு கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா ஸ்பிரிங் தான். ஆனா வெறும் ஸ்பிரிங் மட்டும் இருந்தா சஸ்பென்ஷன் ஒழுங்கா வொர்க் ஆகாது. ஏன்னா பழைய வாகனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளமேடுகள்ல ஏறி இறங்கின பிறகுமே ஒரு 2-3 செகண்டுக்கு வண்டி ஆடிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாதிரி சஸ்பென்ஷன்ல வெறும் ஸ்பிரிங் மட்டும் தான் இருந்தது. சோ சில நேரங்கள்ல ஸ்பிரிங் தேவையில்லாமலே ஆடிக்கிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பிரிங் தேவையில்லாம ஆடிக்கிட்டு இருக்கிறத குறைக்கிறதுக்காக தான் ரீபான் டேம்பிங் அப்படின்ற ஒண்ணை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபீமேல் பார்ட்டுக்குள்ள அந்த மேல் பார்ட் ஸ்லைட் ஆயிட்டே இருக்கிறதால ரெண்டுத்துக்கும் தேய்மானம் ஏற்படலாம். சோ அதை குறைக்கிறதுக்காக தான் சஸ்பென்ஷன் உள்ள ஃபோர்க் ஆயில் யூஸ் பண்றாங்க. சோ ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்றது ரோட்ல இருக்கிற அந்த பள்ளமேடுகளுக்கு ஏத்த மாதிரி ஸ்பிரிங் கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ ஸ்பிரிங்கோட தேவையில்லாத ஆட்டத்தை குறைக்கிறதுக்காக டேம்பிங்கை யூஸ் பண்றோம். மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் தேய்மானம் அடையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபோர்க் ஆயில யூஸ் பண்றோம். சோ சஸ்பென்ஷன் இப்படி தான் வொர்க் ஆகுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் பார்ட்ட கீழே கொடுத்திருப்பாங்க, மேல் பார்ட்ட மேல கொடுத்திருப்பாங்க. அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனோட வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் எப்படி வொர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனும் வொர்க் ஆகும். ஆனா இங்க ஒரே வித்தியாசம் என்னன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை அப்படியே தலைகீழ கவுத்து வச்சா நமக்கு அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கிடைக்கும். அதாவது அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல் பார்ட்ட மேல கொடுத்திருப்பாங்க, மேல் பார்ட்ட கீழ கொடுத்திருப்பாங்க. சோ டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனுக்கும் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனுக்கும் கிட்டத்தட்ட எந்த வித்தியாசமுமே கிடையாது. தோற்ற அமைப்புல தலைகீழ மட்டும் தான் வச்சிருப்பாங்க, மத்தபடி வொர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே சேம் தான். ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா பெரும்பாலான பைக்குகள்ல பிரேக் பிடிக்கும் பொழுதோ இல்ல பைக்கை பள்ளமேடுகள்ல ஏத்தி இறக்கும் பொழுதோ இல்ல பைக்கை டர்ன் பண்ணும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். அதுவும் குறிப்பா ஒரு பைக்ல ட்ரிபிள் கிளாம்ப் அப்படின்ற ஒரு பகுதியில தான் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இப்போ ஒரு பைக்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த மேல் பார்ட்ட ட்ரிபிள் கிளாம்ப்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ பைக்கை நாம கடினமா ஓட்டுறோம் அப்படின்னா சில நேரங்கள்ல அந்த ட்ரிபிள் கிளாம்ப் பகுதியில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மேல் பார்ட்டாண்ட பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகுறதுக்கோ இல்ல ட்விஸ்ட் ஆகுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். சோ இப்போ அந்த இடத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த மேல் பார்ட்டோட டயாமீட்டரை நாம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா அது ஸ்ட்ரெங்த் ஆயிரும். சோ அதுக்கு பதிலா இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை அப்படியே திருப்பி வச்சா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிர முடியும். ஏன்னா ஃபீமேல் பார்ட்டோட டயாமீட்டர் ஆல்ரெடி அதிகமா இருக்கும், அதோட ஸ்ட்ரெங்த் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா இருக்கும். சோ இப்போ நாம பைக்க கடினமா ஓட்டினாலுமே அந்த இடத்துல பெண்ட் ஆகுறதுக்கோ இல்ல ட்விஸ்ட் ஆகுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ இதனால தான் ஆஃப் ரோட் பைக்குகள்ல பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பைக்குகள்ல குறிப்பா டர்ட் பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும், இல்லனா வந்து கரடுமுரடான பகுதிகளில் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி பைக்குகள் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. மத்தபடி நார்மலா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பைக்குகள்ல இல்ல ஒரு கம்யூட்டர் பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனே போதுமானது. ஆனா இந்த ஒரு காரணத்தால டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை விட அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் தான் பெட்டர்னு சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா இன்னுமே சில ஸ்போர்ட்ஸ் பைக்குகள்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. பட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை விட அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் இருக்கிற பைக் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கும்னு. அது உண்மைதான். அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க லைட் வெயிட்டான ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு உங்களை ஓட சொன்னாலோ இல்ல நடக்க சொன்னாலோ இல்ல டான்ஸ் ஆட சொன்னாலோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இதுவே கொஞ்சம் ஹெவியான ஷூவை போட்டுக்கிட்டு உங்களை ஓட சொன்னாலோ இல்ல நடக்க சொன்னாலோ டான்ஸ் ஆட சொன்னாலோ கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா இருக்கிற மேல் பார்ட் பாத்தீங்கன்னா மேல இருக்கும், வெயிட் அதிகமா இருக்கிற ஃபீமேல் பார்ட் பாத்தீங்கன்னா கீழ இருக்கும். பட் இதுவே அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன்ல பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கிற ஃபீமேல் பார்ட் பாத்தீங்கன்னா மேல இருக்கும், வெயிட் கம்மியா இருக்கிற மேல் பார்ட் பாத்தீங்கன்னா கீழ இருக்கும். சோ இதனால தான் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் இருக்கிற பைக்கை நாம ஓட்டும் பொழுது கொஞ்சம் கண்ட்ரோல்டா ஃபீல் பண்றோம். அண்ட் அதே மாதிரி அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் பேசிக்காவே கொஞ்சம் ஸ்டிஃபரா இருக்கும். ஆனா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனுக்கும் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஸ்ட்ரீட் உள்ளேயோ இல்ல சிட்டி உள்ளேயோ உங்களால ஃபீல் பண்ண முடியாது. மேபி ஹைவேல இல்ல கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தெரியலாம். ஆனா அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபீமேல் பார்ட் மேல
மேலே இருக்கும். ஸோ கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக தான் ஃபோர் காயில் சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இன்கேஸ் ஆயில் சீலில் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா கிராவிட்டினால ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நமக்கு கீழே வரும். ஸோ அது சம்டைம்ஸ் டிஸ்க் பேட் மேலே பட்டுச்சுன்னா பிரேக் பிடிக்காமல் போகலாம், இல்லை அந்த ஆயில் டயரில் பட்டுச்சு அப்படின்னா கிரிப் இல்லாமல் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் அந்த பிரச்சனை கிடையாது. ஃபீமேல் பார்ட் கீழே இருக்கிறதால அது கிராவிட்டியோட உதவியால் நமக்கு சீல் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நமக்கு ஏதாவது ஆயில் சீல் டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலுமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆயில் பார்த்தீங்கன்னா வெளியேறும். ஸோ அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் இருக்கிற பைக்கில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கினே இருக்கணும். ஏதாவது டேமேஜாக இருந்தது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சரி பண்ணுறது தான் நல்லது. அண்ட் கடைசியாக என்ன பொறுத்த வரைக்கும் பொழுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டா என்ன, இல்லை படுத்துக்கிட்டு பொழுத்துக்கிட்டா என்ன, கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான், பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்லை. அண்ட் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ என்னுடைய பைக்கில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்குன்னா நான் அதில் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் பொருத்த முடியுமான்ற டவுட் இருக்கும். கட்டாயமாக பொருத்த முடியும். ஆனால் என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னா, ஒரு பைக்கை தயாரிக்கும் பொழுது அந்த பைக்கை எங்கே பயன்படுத்த போகிறாங்க, அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த பைக்குடைய விலை என்ன, இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் என்ஜினியர்ஸ் அந்த பைக்குக்கு எந்த சஸ்பென்ஷன் தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பைக்கில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷன் பொருத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை உங்களுக்கு போதுமானது தான். ஓகே, இந்த வீடியோ மூலமா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனுக்கும் அப்சைட் டவுன் ஃபோர் சஸ்பென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டுத்தில் எது சிறந்தது, எந்த பைக்குக்கு எது தேவைப்படும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன் ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னுமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.